ஹாய் கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நீங்கள் ஒரு பெருசாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இன்டெலிஜெண்ட்டாக ஒரு மீனை தேடுறீங்கன்னா கொய் ஃபிஷ் தான். ஸோ ஒரு கொய் ஃபிஷ் வந்து ஒரு ஆடியான ஃபிஷ்னு கூட நம்ம சொல்லலாம். பிகினர்ஸ் தாராளமாக எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு மீன். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது பெருசாகும். அதுக்கப்புறம் இதோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். ஸோ நல்லா சாப்பிட்றதுனால நல்லாவே வேஸ்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் டேங்க் டக்குன்னு அழுக்காயிடும். ஸோ இதுக்காக ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன்லாம் போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அது போடாமல் நீங்கள் ஜஸ்ட் கொய் கார்ப் ஒண்டி வளர்க்குறீங்கன்னா டேங்க் நல்லாவே அழுக்காயிடும். ஸோ கொய் கார்ப் இருக்கிறதே தெரியாது, அது இருக்கிறது தெரிஞ்சதான் அதுக்கான அழகே. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ்ஷு தான். நீங்கள் வந்து ஒரு பான் செட்டப் பண்ணி கூட கொய் கார்ப்பை விடலாம். ஸோ ஒரு பெரிய டேங்க்குள்ளே விடலாம். ஸோ எதில் விட்டாலும் பார்க்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு மீன்னா அது வந்து கொய் கார்ப் தான். ஸோ ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் காய்கறி, சின்ன மீன் இல்லாட்டி பெல்லட்ஸ். ஸோ இந்த மூணுமோ போட்டாலும் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு மீன்னா அது கொய் ஃபிஷ் தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி மீன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சமயத்தில் என்கிட்ட பெல்லட் தீந்துருச்சு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா கேரட்டை வேக வச்சு கட் பண்ணி போட்டால் அதுவே நல்லபடியாக சாப்பிட்டுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு லைஃப் ஸ்பேன் வேறு அதிகம். ஸோ அதனால் ரொம்ப நாள் நம்ம கூட இருக்கும். ஸோ வந்து லைஃப் ஸ்பேன் வந்து தண்ணியை பொறுத்து, நம்ம அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் லைஃப் ஸ்பேனை சொல்ல முடியும். ஸோ ஏதோ தானோ நம்ம வந்து அடிச்சு விட முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் டைப்பில் நல்ல தண்ணியை வச்சு நல்லபடியாக ஃபுட்டெல்லாம் கொடுத்து நீங்கள் வளர்த்தினீங்கன்னா, ஜாப்பனீஸ் கிளைமேட்டில் நீங்கள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வளர்த்தினீங்கன்னா, ஸோ இந்த கொய் ஃபிஷ் கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் கூட இருக்கும் கைஸ். ஸோ நிறைய பேருக்கு இந்த இந்தியன் கோய் அதுக்கப்புறம் இந்த ஜாப்பனீஸ் கோய்க்கான டிஃப்ரென்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ கோய் கார்ப்லே நிறைய வகையான ஸ்பீஷியஸ் இருக்குது. ஸோ குஹாக்கு தான் ரொம்ப ஃபேமஸான ஸ்பீஷியஸ், எனக்கு தெரிஞ்சதும் அது ஒன்று தான். ஸோ எனக்கு அவ்வளோவா இதை பற்றி தெரியாது ஐடென்டிஃபிகேஷன்லாம். நீங்கள் ஒரு கொய் கார்ப் வாங்கணும், அதுவும் இல்லாமல் ஜாப்பனீஸ் கொய் கார்ப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கொய் கார்ப்பை மெயினாக சேல் பண்ணுறவங்க, ஸோ அவங்களெல்லாம் போய் கேட்டிங்கன்னா, ஸோ அவங்கக்கிட்ட ஜாப்பனீஸ் கொய் கார்ப்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்தியன் கொய் கார்ப் வேணும்னா மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்தியனாக இருந்தாலும் ஜாப்பனீஸாக இருந்தாலும் எதுவும் பார்க்காதீங்க, கொய் கார்ப் கொய் கார்ப் தான். ஸோ அதோடய பிஹேவியர்லேயும் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ நல்லபடியாக நம்ம கூட பழகி நல்லபடியாக ஃபீட் எடுக்கக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ பிக்னஸ் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். ஸோ ஒரு பெரிய டேங்க் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மினிமம் ஒரு 5 feet டேங்க் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொய்கார் சூப்பராக அதில் இருந்துக்கும். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ்.